ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சமையல் சப்பாத்தி செய்ய போகிறேங்க. இப்போ ஒரு 100 கிராம் டம்ளர் அளவு மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எதுனா எடுத்துக்கலாம். நான் கோதுமை தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் போடலாம். 1 டம்ளர் போட்டேன், இப்போ 2வது டம்ளர் போடுறேன். நான் மோஸ்ட்லி வந்து சப்பாத்திக்கு தண்ணி ஊற்றி பேசிவோம். நம்ம இப்போ பால் ஊற்றி பேசிக்க போகிறோங்க. நெக்ஸ்ட்டு 1 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா அப்படி பிசைஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து 1 டீஸ்பூன் விடலாம். இப்போ சால்ட்டோட ஆயிலும் மிக்ஸ் பண்ணி மாவும் மிக்ஸ் பண்ணிடலாம். மூணுமே சேர்ந்து ரெண்டு டம்ளர், எந்த டம்ளரில் எடுத்தனோ கோதுமை மாவு அந்த டம்ளர்லேயே பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பால் வந்து 1 1/4 டம்ளர் ஊற்றி முதல்ல பிசையலாம். பால் வந்து மிதமான சூடு இருக்கட்டும். ரொம்ப சூடாக ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா மாவு வந்து பிசைய முடியாது, திரி திரியாயிடும். தண்ணி ஊற்றி கூட பிசையலாங்க சப்பாத்தி மாவை. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட்டாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் மைதா மாவில் செஞ்சாலும் சரி, கோதுமை மாவில் செஞ்சாலும் சரி, நல்லா ஒயிட்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ மீதி இருக்கிற பால் இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ 2 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் பால் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த டம்ளரில் மாவு எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் பால் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் மீதி உள்ள பால் இருக்க, அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சின்ன டம்ளரில் தான் 2 டம்ளர் மாவு போட்டிருக்கேன். அதிலே 1 டம்ளர் பால் ஊற்றி வெட்டி செஞ்சிடலாங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி வச்சு பாருங்கள். இப்போது 5 மினிட்ஸ் வந்து நல்லா சப்பாத்தியை சப்பாத்தி மாவு வந்து நல்லா இப்படி கையில் வச்சு நல்லா பிசைஞ்சி விடலாம். இல்லை பூரி கட்டியால் கூட நல்லா இப்படி பண்ணி டிப் பண்ணி விடலாங்க. நல்லா வந்து 5 மினிட்ஸ் நல்லா சாஃப்டாக ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மாவு பிசையும் போதே 1 1/4 டீஸ்பூன் ஆயில் விட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் விடலாம். ஏன்னா 1 20 மினிட்ஸ் ஊறிச்சுன்னு தான் நல்லா இருக்குங்க. இது மேலே ஆயில் வந்து இப்படி அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 கர்ச்சிப்லியோ ஒரு சின்ன தர்க்கி டவல்லையோ மூடி வச்சிடலாங்க. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க. இப்போ சைட் டிஷ் ரெடி பண்ணலாம். சப்பாத்திக்கு சைட் டிஷ் பார்க்கலாங்க. தக்காளி சட்னி சீப்பிரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணல ஆயில் விட்டேன். 1 2 ஸ்பூன் ஆயில் விட்டேன். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் 1/5 போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் எந்த டிஷ்ஷுக்குனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. சட்னி ஆகட்டும், சாம்பார், குருமா, கார குழம்பு, எந்த டிஷ்னாலும் சரி சின்ன வெங்காயம் போட்டுட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயமும் கூடவே சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே காஞ்ச மிளகாய் 1/5 போட்டுட்டேன். பச்சை மிளகாயும் போட்டு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதில் போட்டுருக்கேன். வெங்காயத்தோட தக்காளி நல்லா வந்து நெசிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுறேன். அதுக்கு என்ன 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பெருங்காயம்
நல்ல ஸ்மெல் வரும் சட்னிக்கு. நல்லா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த துணி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ சின்ன சின்ன பவுலாக போட்டு வச்சுக்கலாம். சின்ன பவுலாக போட்டால் ஒரு 12-13 பீஸ் வரும். 13 சப்பாத்தி வருங்க. கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா 10 வருங்க. அப்புறம் பவுல் போடலாம். இப்போ ஒன்றுனா பவுல் போட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. பாருங்கள் 13-14 பீஸே வந்திருக்கு. இப்போ இது ஒன்றுனா எடுத்து தட்டுற வரைக்கும், ஒன்றுனா எடுத்து சப்பாத்தி கல்லில், சப்பாத்தி கல்லோ கட்டையோ இருக்கும், நிறைய பேர் கல்லும் வச்சுருப்பாங்க, சப்பாத்தி கட்டையும் வச்சுருப்பாங்க. அதில் ஒன்றுனா சப்பாத்தி நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ, ஃபோல்டு வேணால் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக ரவுண்ட் ஷேப்னாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி நல்லா பப்புள்ஸ் மாதிரி சப்பாத்தி வருங்க. இப்போ இது ஒன்று எடுத்து சப்பாத்தி கட்டையில் தட்டி எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கிறத இதே மாதிரி துணி போட்டு மூடிடலாம். நல்லா வந்து குழைய வெந்துச்சு. இப்போ இது தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா வந்து 4 பக்கமும் ஷேப் கரெக்டாக வர மாதிரி செய்யணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், சப்பாத்தி ரவுண்ட் ஷேப் நல்லா வரும். இப்போ 4 பக்கமும் ஷேப் கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துட்டாங்க. இது நீங்கள் மடக்கி ஃபோல்டு பண்ணி கூட இப்படி மடக்கி கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் தேய்ச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிற ரவுண்ட் ஷேப்பில் தான் பிடிக்கும். பாருங்கள் சின்ன பவுல் தான் போட்டிருக்கேன். இது பால் மாதிரி சைஸில் தான் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள் பவுல் ஷேப்பில் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக தேய்க்கணும், தேய்க்கலாம். ஆனால் இது கரெக்டாக இருக்குது இந்த பதம் வந்து. இப்போ சப்பாத்தி கல்லில் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல்லில் இல்லை நான்ஸ்டிக் பேன்லேயும் போட்டு எடுத்துக்கலாங்க. வந்து ஹீட் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியை தட்டி வச்சுருக்க சப்பாத்தியை போடலாம். ஆயில் விட வேண்டாம். இப்போது இப்போ நல்லா வந்து லைட்டாக பப்புள்ஸ்லாம் வந்து எழும்ப ஆரம்பிச்சிச்சு. பாருங்க இப்போ இது அப்படியே வந்து லைட்டாக திரி போடலாம். பாருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் இருக்க வேணாம். இப்போ வந்து லைட்டாக ஆயில் விடலாம் சைடில் சுற்றி. பாருங்க நல்லா பப்புள்ஸ் வந்து நல்லா எழும்பி வருது. பாருங்க நல்லா எழும்பி வருது. பாருங்க திருப்பியும் போடலாம். நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கேன். நல்லா பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு. பாருங்க அடுத்த சப்பாத்தி போட்டிருக்கேன். பாருங்க நல்லா ஒயிட்டா இருக்கு. நல்லா கோதுமை வந்து ஒயிட்டாக இருக்காது அவ்வளோவா. நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சுன்னா நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சதுனால நல்லா சப்பாத்தி வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது. நல்லா பப்புள்ஸ் மாதிரி எழுப்பி வருது. பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கு. பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கினேன். இதே நான்ஸ்டிக் பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விடலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு காஞ்சி மிளகாய் 2. சட்னி அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வறந்துச்சு. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறத சட்னியை இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி இது சட்னி இதை இதில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஜாரில் 1 கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆசை இல்லைங்க, அதுவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நல்லா ஆயிலையும் நல்லா வதங்கிடுச்சு. சும்மா 2 மினிட்ஸ் இந்த கடுகு காஞ்சி மிளகாய் போட்டு
அதில் இதை ஆட் பண்ணிட்டோம். சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சப்பாத்தியும் சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.